எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்னுடைய ஆடியோ ரிலீஸ்லேயே பேச தெரியாது, ஏன்னா எனக்கு மேடை பயம். அதனால் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்கிற இயக்குநர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அதுமாரி மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே எங்கள் காலத்து அந்த இதுலேருந்து, அதாவது 70-80s பிறந்தவங்க எல்லாத்துக்குமே எப்பயுமே படமாக பார்த்து டைரக்டர் ஆகணும் ஆசையோடு வந்தவங்களில் எல்லாத்துக்குமே பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார், மகேந்திரன் சார் இவங்க தான் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருப்பாங்க. எல்லாருமே அவங்கள தான் ஏ கலைவனாக எடுத்துக்கிட்டு அங்கங்கே அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண முடியாட்டாலும் அவங்கள மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வேலை பார்த்து இன்றைக்கி படம் பண்ணி அவங்க இருக்க மேடையிலேயே இன்றைக்கி நாங்களும் இருக்குங்கிறதுக்கு நாங்களும் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அந்த மேடையில் நிறைய இயக்குநர்கள், மந்திரமூர்த்தியாக இருக்கட்டும், அதேமாதிரி டாடா இயக்குநராக இருக்கட்டும், அந்த அவங்க எப்படி முதல் படத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி செல்வமும் வெற்றி பெறணும். ஏன்னா செல்வம் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னடா நான் மீரா சொன்ன மாதிரியா அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, என்னையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா எனக்கு ஒரு பெண்ணுடைய உதவியாளர் தான். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா முத படம் எல்லோரும் மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடையாக இருக்கும். இப்போ நான் குட்டி புள்ளியில் எப்படி நின்னனோ அதே பொசிஷனில் தான் செல்வத்துக்கு இருக்குது. ஏன்னா அடுத்த ரிலீஸ், அடுத்த வாரம் படம் ரிலீஸு, அவர் வெற்றி பெறணும். என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் செல்வா வந்து ஃபஸ்ட்டு அவரை நான் கூப்பிட்டது நான் இருக்குன்னா திருநெல்வேலி ஸ்லாங்கில் எல்லோரும் நான் திருநெல்வேலி பேக்ரவுண்டில் படம் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறப்போ ஸ்லாங்காக திருநெல்வேலியை பற்றி தெரியும், ஆனால் ஸ்லாங்காக நம்மளுக்கு ஒரு கரெக்டாக பண்ணணுமே அப்படின்ட்டு செல்வம் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் ஸ்லாங்கு பிரித்து விட்டுவாப்புல திருநெல்வேலி ஸ்லாங்கை, அப்படியே அந்த மனசு அந்த மண்ணு மாறாமல் பேசுவாப்புல, அந்த பேச்சுக்காண்டி தான் அந்த அவருடைய திருநெல்வேலி படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னு பேக்ரவுண்ட் எடுக்கணும்னு சொன்னப்போ செல்வத்தை வந்து நான் கூப்பிட்டு அவளை ஒர்க் பண்ண சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டு நான் வந்து போகாமல் விருமன் போயிட்டேன், அப்புறம் விருமனில் வேலை பார்த்தாப்புல. ஸோ அப்போ வேலை பார்க்கும்போது என்கிட்ட வந்து ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நான் கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னாப்புல, சொல்லுங்கள் செல்வம் அப்படின்னு கதை சொன்னாப்புல, இதை தான் சொன்னாப்புல, பம்பரை சொன்னாப்புல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அப்போ சொன்னேன், செல்வம் இந்த படம் வேலை பாருங்க, வேலை பார்த்துட்டே இருங்க, கிடைக்கலனா எம் ப்ரொடக்ஷன்ஸில் எம் ஸ்டுடியோஸில் இதை பண்ணலாம், கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன், மாற்றுக்கிறதே கிடையாது. கௌதமுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம கௌதம் வச்சு கண்டிப்பாக பண்ணலாம், கௌதம் கார்த்திகை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு மூணாம் நாள் அண்ணே ஒரு சின்ன வெட்டி கூப்பிட்டுருக்காப்புல, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி போயிட்டு வாங்க செல்வம் அப்படின்னே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போயிட்டாங்களோ போய் ஸ்கிரிப்ட் சொன்னாப்புல சொல்லிட்டு வந்திருக்காப்புல, என்ன செல்வம் அப்படின்னே ஈவினிங் வந்து அண்ணே அட்வான்ஸ் கொடுத்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி காலைல விழுந்தாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடான்னா நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க, நம்ம படம் அடுத்தடுத்து படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்மக்கிட்டேருந்து வேலை பார்க்குறவங்க படம் பண்ணுறது தான் நமக்கு பெருமை. அந்த வகையில் என்கிட்டருந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு செல்வா தான். என்னுடைய உதவியாளர்கள் நிறைய பேர் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அமையணும், இது மாதிரியாக செல்வாக்கு அமைஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் அமையணும். அதனால் இப்போ நான் இன்றைக்கி வந்து எப்பயுமே செல்வா ஒரே விஷயம் தான், நம்ம வந்து நன்றி மறக்கக்கூடாது. இன்றைக்கி நான் ஒரு இயக்குனராக இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சசிகுமார் சார், குட்டி புள்ளிங்கிற ஃபஸ்ட்டு படம், அதே மாதிரியாக ப்ரொடியூசர் முருகானந்தம் சார், அவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னால் மறக்க முடியாதோ அதே மாதிரி சசிகுமார் சாரையும் வில்லேஜ் ப்ரொடக்ஷன்ஸும் முருகானந்தம் சாரையும் என்னால் மறக்க முடியாது. அது மாதிரியே தான் ஒவ்வொரு இயக்குநர்களும் அவங்களுடைய ஹீரோக்களையும் அவங்களுடைய வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸையும் மறக்கவே கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் தான் தியாகராஜா சார். அவர் வந்து ஏன்னா இன்றைக்கி நிறைய சினிமாவில் நிறைய பேர் ஊர்லேருந்து பஸ்ஸில் ஏறும்போது நான் பெரிய கேமராமேன் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், பெரிய நடிகர் ஆகணும் அப்படிலாம் ஏறுவாங்க, யாரும் ப்ரொடியூசர் ஆகணும்னு யாரும் ஏறவே மாட்டாங்க. ஏன்னா பணம் தான் இங்கே எல்லாமே, வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது எல்லாமே பணம் தான்.
ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிற பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதை ஒரு நல்ல படமா பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்த தியாகராஜனை கண்டிப்பா ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஏன்னா அந்த கதையோட எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும். ஸோ அது மாதிரி ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செல்வா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நேட்டிவிட்டியானாலே ஸ்லாங்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெற்றி பெற என்னுடைய குலசாமி சீலக்காரியை நான் வேண்டிக்கிறேன். எப்பயுமே ப்ரொடியூசரையும் நம்ம மறக்கக்கூடாது, ஹீரோயும் மறக்கக்கூடாது. அப்புறம் வெற்றி, வெற்றியோட படம் வந்து ஜிவியாக இருக்கட்டும், எட்டு தோட்டாக்களாக இருக்கட்டும், அவருடைய பண்ணுற படங்கள் எல்லாமே அதாவது புதுசாக ஒரு கான்செப்டாக பண்ணுறாப்புல அது வந்து கரெக்டாக அவர் சொல்லி முடித்தோடனே வெற்றி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு ஒரு மீட்டரை கரெக்டாக பிடிக்கிறாப்புல ஒரு ஹீரோ அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய உதவி இயக்குநர்கள் நல்ல நல்ல கதைகளை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் கஷ்டப்பட்டு இடங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, தங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வெற்றி மாதிரியா ஹீரோக்கள் தான் வாய்ப்புகளை கொடுக்குறாங்க, இப்படி செல்வா கொடுத்த மாதிரியா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி நல்ல கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனாலும் அதை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும், அவங்க நம்புகிற ஒரு ஹீரோ வேணும். அப்படி ஒரு ப்ரொடியூசராக தியாகராஜனே, தியாகராஜனும் வெற்றியும் செல்வாக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் ஜெயிப்பாங்க, செல்வாவும் ஜெயிக்கணும், ஜெயிப்பாப்புல. மறுபடியும் என்னுடைய குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை முக்கியமாக, ஏன்னா அறம் சார்ந்து படம் சொல்கிறதுல ரொம்ப முக்கியமானது. இந்த படம் கண்டிப்பாக அன்பையும் அறத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும். ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சது, அண்ணன் சொன்ன மாதிரி யாரும் சொன்னாங்க படம் பார்த்ததில்ல, கிளைமேக்ஸ் ரொம்ப இதாக இருக்கு. நானே அந்த டென்ஷன், அந்த கிளைமேக்ஸில் ஒரு டென்ஷனாக இருக்கும், அந்த டென்ஷனுக்காண்டி அந்த ஸ்கிரிப்டை நான் ஃபைனல் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போயே சொன்னேன், இது பண்ணால் பண்ணட்டும், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, முயற்சி பண்ணுங்கள், இல்லைனா எம் ஸ்டுடியோஸ் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பிக்கையை உடனே ஒருத்தர் இது பண்ணி இன்னைக்கு படமாக வந்து நிற்கிது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் ஒரு நல்ல கதையை கேட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கும் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்வா வெற்றி வர வாழ்த்துக்கள், அண்ணன் தியாகராஜனும் வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த படத்தை மீடியா நீங்கள் தான் கொண்டு போகணும், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் நல்ல படங்களை கண்டிப்பாக கொண்டு போய் ஏகப்பட்ட உதய ரகத்திலிருந்து பதினாறு வயதுலேருந்து எல்லா படத்தையும் இன்னைக்கு வரைய அயோத்தியா இருக்கட்டும், அப்புறம் டாடாவாக இருக்கட்டும், எல்லா படத்தையுமே கொண்டுட்டு போயிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறுபடியும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்களே, என்னடாச்சுன்னா இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வணக்கம். அதுபோக வந்து நம்ம செய்தி டிவி அவங்களுக்கு வணக்கம், யூடியூபருக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பம்பர் படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம செல்வகுமார் டைரக்டர் வந்து நான் எங்கேயோ கடந்து காட்டில் கடந்து நண்பர்களே இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தவன என்னை கூப்பிட்டு வாங்கி இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்து சூப்பரான கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் அது போக இந்த படத்தில் வந்து என்ன வந்து நம்ம ப்ரொடியூசர் நம்ம அண்ணன் நம்ம செல்வகுமார் அண்ணன் எல்லாருமே வந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, ஆனால் சாப்பிட்டீங்களா, சாப்பாடு இருக்கா, என்ன வேணும், எது வேணும்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு பாசமாக கவனித்து வாங்கி நம்மளுக்கு என்னென்ன தேவையும் கரெக்டாக செஞ்சாங்க. அவங்க வந்து கூட பிறந்த நம்ம அண்ணன் மாதிரி கூட உட்காந்துட்டே ஏன்னா எப்படி இருக்கிற உடம்பு பரவாயில்லையா, நீ வாங்கிங்களா வாங்கிங்களான்னு ரொம்ப இது பண்ணாங்க. அதில் படத்தில் வந்து நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது.